இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் பொதுடைமூர்த்தி, அட்சய இலக்கண பதவி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜாதகத்தில் எந்த காலகட்டம் யோகம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஐயப்பன் அப்படிங்கிறவர் வந்து சிவகங்கையிலேருந்து கேட்டிருக்காரு, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் எப்படி வந்து அந்த நேரம் வருது, எப்போ வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி கடந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம் என்ன அப்படின்னா, எதெல்லாம் நம்ம மாற்ற முடியும், எதெல்லாம் நம்ம மாற்ற முடியாது, ஏன் அட்சய இலக்கண பத்ததி அப்படிங்கிற ஒரு ஜோதிட முறை உருவாகணும். நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார், எல்லாமே மாற்றலாம் அப்படின்னா கடவுள் வந்து பாவ புண்ணியம் எதுக்கு, கடவுள் எதுக்கு, சாமி எதற்கு, இப்படி நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதுதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள், ஒரு சில செயல்கள் நம்மள்ட்ட இருக்குது, ஒரு சில செயல்கள் நம்மள்ட்ட இல்லை. எங்கள் அப்பாவோடது, எங்கள் அம்மாவோடது அப்படிங்கிறது கடந்த வீடியோவில் பார்த்தோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் ஒரு விதமான யோகங்களும் இருக்கும், அவயோகங்களும் இருக்கும். இப்போ நம்ம உதாரணமாக வந்து ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்னாடி ஒரு திட்டமிடல் வேணும். யார் திட்டமிடுவா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஒருத்தர் பண விரயமாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன், அவர் திட்டமிட மாட்டார். நீங்களாக போய் சொன்னால் கூட, அவர் அதை கேட்க மாட்டார். எனக்கு 10 வருஷம் வந்து அந்த ஃபீல்டில் இருக்கிறேன், எப்படி 10 வருஷம் அந்த நான் ஃபீல்டில் இருக்கிறேன், என் வாழ்க்கை கண்டிப்பாக எனக்கு தெரியும், என்னுடைய முதல் எவ்வளோன்னு எனக்கு தெரியும், எப்படி என்னுடைய முதல் எனக்கு எவ்வளோன்னு தெரியும், அதில் நான் எப்படி பணம் போட்டு நான் பணத்தை சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரியும் அப்படிம்பார். அதுவே அந்த ஜாதகத்தில் கிரகமைப்பு யோகமாக அமைஞ்சிச்சுன்னா, ஒரு 10 டிராவலில் ஒருத்தர் போயிட்டு இருப்பார், சார் இதுமாரி நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்வார். ஆ சரிங்க சார். அப்போ பசில் இன்னொருத்தர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது வேறு மாதிரி சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நான் வந்து ஒரு 15-20 வருஷமாக ஃபர்னிச்சர் கடையில் இருக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து செய்யுங்க அப்படின்னோடனே, என்னடா அது இப்படி சொல்லிவிட்டாரே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுவார், மறுபடியும் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு யாரோ ஒரு ஜோசியத்தை போய் இதுமாரி ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட ஒரு கடை வைக்கலான்னு இருக்கிறேன், இடம் இருக்குது, அதை வாடகை கூடலாமா இல்லை வந்து ஃபர்னிச்சர் ஷோரூம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை, அவருக்கு நேரம் அங்கே நல்லா இருக்குது. அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஜோசியரே, ஐயா நீங்கள் வந்து ஃபர்னிச்சர் ஷோரூம் வைக்க வேண்டாம், அந்த கடையை வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் வேலை எப்பயுமே பார்க்குற மாரி அதை வேலையை பாருங்கள், கடையிலேருந்து உங்களுக்கு மாத வருமானம் வரும் அப்படின்னு சொன்னார். அது அப்படியே கேட்டார், அதை அப்படியே செஞ்சார், அந்த கடையை வாடகைக்கு விட்டார். இவர் வந்து வேலைக்கு பார்த்தா 2 வருமானம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்துச்சு, அவர் யோகத்தை மாறுச்சு. அப்போ 2 செயல்களுக்கும் உள்ள யோகத்தை பாருங்கள். ஒரு செயல் வந்து நேரடியாக போய் சொன்னார், அவருக்கு அது வந்து நடக்கக்கூடாதுன்றது அவர் கேட்கவே இல்லை. இன்னொன்று, இவர் எதார்த்தம் கேட்கவே இல்லை. இவர் எப்படி 10-ல் 2 பேர் ட்ராவல் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஃபர்னிச்சர் கடை வைக்க வேண்ட தரச்ச மாதிரில நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா, யாரோ இந்த உங்களுடைய சொந்த இடத்த வாடகைக்கு விட்டுருங்க, அவங்க என்ன கடை வேணாலும் வச்சுட்டு போகிறாங்க, உங்களுக்கு எப்பயும் பார்க்கக்கூடிய வேலையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ வரும். அப்போ இதில் 2 பேர் விஷயத்துலேயும் நல்லா யோசிக்கணும். இந்த கிரகங்கள் எப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேர் அறிவுரை சொல்லுவாங்க, எனக்கு யார் அறிவுரை சொல்கிறது, எனக்கு அவர் யார் சொல்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் யதார்த்தமாக வந்து ஆத்மார்த்தமாக சில பேர் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு டீ கடை வச்சேன், அந்த டீ கடை வந்து எனக்கு லாபத்தை கொடுத்துச்சு, அதே டீ கடை இன்னொருத்தர் வச்சு நட்டமாக போணுச்சு. அப்போ 2 செயல்களும் ஒன்று தான், 2 நடந்த இடங்களும் ஒன்று தான், ஆனால் ஒரு வந்து அந்த இடத்துல வந்து ஓடணும் சார். நீங்கள் இல்லை சார், நிறைய பேர் பார்த்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் வந்து லாபம் உண்டு சார், எல்லா தொழில்களும் திட்டமிட்டு சேர்ந்தால் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கை வெற்றியாகும், இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதில் ஒன்றும் இந்த கிரகங்கள் அதற்கு வலிமையாக இருக்கா, இந்த கிரகங்களுக்கு நான் வந்து எப்போ மழை பெய்யுது, எப்போ காத்தடிக்குதுன்னு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கும். நான் வந்து மழை சீசனில் போய் ஐஸ் வைக்க போனாலும் சரி, நான் வந்து நல்லா வெயில் காலத்தில் போய் அப்போ போய் நான் டீ கடையை போட்டாலும் சரி, டீ கடை எப்போ ஓடும், மழை காலத்தில் 2 மடங்கு ஓடும், வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் நல்லா ஓடும். இதை ஒரு சின்ன சின்ன புத்திசாலித்தனமாக, இந்த புத்திசாலித்தனங்கிறதே நம்ம வாழ்க்கை, இதுதான் கர்மா, இதுதான் விதி, இதுதான் கடவுள், இதுதான் வாழ்க்கை. இந்த புரிதலுக்கான நிகழ்வு தான் நான் வந்து அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடம். அப்போ தான் நீங்கள் படிங்க, நீங்கள் ஜோதிடம் வந்து எப்பயுமே என்ன பண்ணும் படிக்கணும். ஜோதிடம் பார்ப்பது என்பது வந்து யார்கிட்ட வேணாலும் பார்க்கலாம், நீங்கள் வழி கேட்கலாம், அவங்க வந்து ஒரு நாள் வழி சொல்கிறாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு உங்களுடைய வாழ்க்கை முறையை முழுக்கதும் வந்து 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் அவங்க சொல்ல முடியாது.
உங்களுக்குன்னு ஒரு ஜோதிடரை எப்பயுமே கையில் அவங்க குடும்பத்துக்குன்னு ஒருத்தர் வச்சுருங்க. அந்த குடும்பத்துக்கு ஜோதிடரை கேட்காம எதையும் செய்யாதீங்க. கண்டிப்பாக வந்து அப்படி பண்ணால் தான் அவங்க எப்படி வந்து ஒரு வீட்டுக்கு வந்து டாக்டர் ஒருத்தர் இருப்பார், ஒரு வக்கீல் இருப்பாங்க, எங்கள் ஃபேமிலி டாக்டர், எங்கள் ஃபேமிலி வக்கீல், ஃபேமிலி ஆடிட்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல. அப்போ ஜோதிடரும் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வச்சுக்க முடியும், உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றைக்கி வந்து ஐயப்பன் வந்து வெளிநாடு போகலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருடைய லக்கணம், ஜென்ம லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடக லக்கணம். இன்றைக்கி அவருடைய லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலா லக்கணம். துலா லக்கணம் 2022 ஜூன் மாதம் 21ஆம் தேதி முடியுது. ஜூன் 22ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய வெளிநாட்டு வாழ்க்கை யோகம் உண்டு. அதை இதில் ஏன் அப்படி வெளிநாட்டு வாழ்க்கை உண்டு, லக்னாதிபதி இந்த சுக்கிரன் வந்து இதனால் வரைக்கும் 6ல் இருந்தார். இப்போ வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய லக்னம் வந்து விருச்சிக லக்னம். உங்களுடைய லக்னாதிபதி சனி லக்னாதிபதி பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் கண்டிப்பாக வந்து 5ல் இருக்கார், ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. விருச்சிக லக்னத்தில் சனி பகவான் இருக்குது, ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக வந்து 2022 குரு வந்து என்ன பண்ணுறாரு, 3ல் இருக்கார். கண்டிப்பாக 2022 ஜூன் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு அவருடைய வெளிநாட்டு வாழ்க்கை யோகமாகிடும். இது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, விருச்சிக லக்னத்துக்கு 5 செவ்வாய் அவருடைய வெளிநாட்டு யோகம் உண்டு. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சின்ன சின்ன ஒரு இது படித்து புரிந்து கொண்டீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக உங்களுக்கு புரியும். இது இந்த ரூலரெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இவர் வெளிநாடு போனாரா வெளிநாடு போகிறாரா எப்படி போகிறாரு அப்படின்னா, அது எப்படி வேணாலும் இந்த நேரத்தில் இவர் வந்து வீட்டை விட்டு வெளியில் பிரியணும், இந்த நேரத்தில் இவர் வந்து இடம் விட்டு இடம் நகரணும், இடம் விட்டு இடம் நகர் உண்டு. அப்போ வெளிநாடு இவர் கேட்குறாரு, வெளிநாடு உண்டு. இவருடைய வாழ்க்கை முறை மாறப்போகுது. விருச்சிக லக்னம் 2022 2032 வருஷம் இவர் என்ன நினைக்கிறாரோ, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வெளியூர் சம்மந்தப்பட்டது, அது குறிப்பாக வந்து வெளிநாட்டு தொடர்புள்ள இருக்கக்கூடிய, நான் வந்து சார் இல்லை நான் வந்து இந்த டயத்தில் போனார்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக 2022 ஜூன்லேருந்து 2023 ஜூலை 29ஆம் தேதிக்குள்ளே அவர் வெளிநாடு போனார்னா, அவர் வெளிநாட்டு தங்கக்கூடிய நிரந்தர குடியுரிமை கிடக்கக்கூடிய ஜாதகம் இவருக்கு உண்டு. யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கண்டிப்பாக அவர் வந்து வெளிநாட்டு எதிர்பாராத திடீர் யோகம் வெளிநாட்டால் உண்டு, பயன்படுத்திக்கணும். சார் மற்ற கிரகங்களை பார்க்கணுமா, பார்க்கணும். ஆனால் வந்து நம்மளுடைய அச்சிலக்கண பத்ததி முறையில் நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த கிரகத்தை எந்த செயல்களை பற்றி கேட்குறாங்களோ அந்த செயல்களுக்கான கிரகங்களையோ அமைப்புகளையோ பாவங்களை மட்டும் பார்த்துட்டு பலன் சொன்னால் போதும், கண்டிப்பாக வாழ்க்கை வந்து வளமாகும். ஒரு ஐயப்பன் அப்படிங்கிற கூடியவர்கள் வெளிநாடு போய் அவருடைய வாழ்க்கை முறையை மாற்றி அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து உயர்ந்து பொருளாதாரம் உயர்ந்து எல்லா வகையிலையும் வந்து சிறப்புற வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவன் முருகனை வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.